ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மொக்க வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா இது மொக்க வீடியோ அப்படின்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் வீடியோ அப்டேட் பண்ணால் மேக்ஸிமம் ஒரு 5 வியூவர்ஸ் தான் பார்க்குறாங்க. அதுவும் 1 செகண்ட் 2 செகண்ட் பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ இது மொக்க வீடியோ தானே கண்டிப்பாக? ஸோ அந்த கான்செப்டுக்கே நான் வர்றேன். நான் உங்கள் மொக்க வீடியோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம போக போகிறது புலாவ் உபின். புலாவ் உபின் வந்து சிங்கப்பூரில் சாங்கி வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள மொக்க அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வர்றேன். ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் எந்த இடத்துல இருந்தாலும் சாங்கி ஹவுக்கர் சென்டர் வந்துடுங்க. சாங்கி வில்லேஜ் ஹவுக்கர் சென்டர்லேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த சாங்கி பாயிண்ட் ஃபெரி டெர்மினல் இருக்குது. அந்த ஃபெரி டெர்மினலுக்கு நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு அங்கிள் வந்து கையை காமிப்பாங்க. அந்த அங்கிள் சொல்கிற வேயை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொக்கையான போட்டில் உங்களை ஏற்றுவாங்க. இந்த போட்டில் வந்து மேக்ஸிமம் 10 பேசஞ்சர் வரலையும் இதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த அளவுக்கு இதில் பேசஞ்சர்ஸ் ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு இந்த இதில் ஏறின உடனே உங்களுக்கு காசு கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முன்னாடி இதோட கலெக்ஷன் ஃபீஸ் வந்து $3 இருந்தது, இப்போ வந்து $4 ஆக்கியிருக்காங்க. ஸோ $4 திரும்ப வர்றதுக்கான ஃபீ வந்து $3, அதே இதில் தான் இருக்குது. இந்த ஐலாண்டோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 10 to 15 மினிட்ஸ். ரொம்ப ஷார்ட்டான பீரியட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஐலாண்டை கொண்டு போய் ரீச் பண்ணி விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்சுன்னா இந்த கடலில் நீங்கள் நீந்தியே கூட அந்த இது ஐலாண்டுக்கு போகலாம். அது உங்களோட விருப்பம். இந்த போட் ட்ரிப் வந்து உண்மையிலேயே ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இதோட சீனரிஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்திங்கன்னாலே ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும். பக்கத்தில் ஒரு சாங்கி வில்லேஜ் பீச் இருக்குது. அந்த பீச்சு அந்த பக்கமாக இருக்குது. அந்த சைடு ஒரு பாருங்கள் அது. ஸோ இந்த போட்டோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவோம். நீங்கள் போட்டில் ஏறினோடனே உங்கள் கேமராஸ் எல்லாம் ரெடியாக வச்சுங்க. இந்த சீனரிஸ் எல்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வசதியாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லைனா பப்ளிக் ஹாலிடேலேயோ வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து போட்ஸ் எல்லாம் நிறையா போகும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 போட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் கிளம்பி போகும். அந்தளவுக்கு இது ஒரு பிஸியான இடம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து மண்டே வந்திருக்கேன். என்னோடய டே ஆஃப் வந்து மண்டே தான். வீக்லி 6 நாள் வேலை. மண்டே எனக்கு டே ஆஃப். ஸோ மண்டே மட்டும்தான் நான் கேமரா தூக்கிட்டு வெளியில் வர்றது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரிப்பில் வந்து மண்டேங்கிறதால ரொம்ப அந்தளவுக்கு போட்ஸ் எல்லாம் போகலை. கண்டெய்னர் ஷிப்பெல்லாம் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் க்ரௌடு இல்லாத நேரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இயற்கை காட்சிகளை வந்து ரொம்பவே முழுமையாக அனுபவிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இது ஒரு நேச்சர் ஃபீல்டு ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த சாங்கி வில்லேஜ் பீச். சின்னதாக நான் இதுக்கு முன்னாடி ஜூம் பண்ணி கூட காமிச்சல அந்த பிளேஸ் தான். ஸோ எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நம்ம நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான இடம். சிங்கப்பூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போட் ரயிலில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது. புலாவ் உபினை பற்றி நான் நிறையா சொல்லலாம். ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோலலாம் நிறையா சொன்னேன். அதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் சரியில்லை, வாய்ஸ் வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்குங்க அப்படிங்கிறாங்க. நம்மளால் பேச முடிஞ்சது தான் பேச முடியும். அதனால் உன்னி கிருஷ்ணன் என்னெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து வச்சு பேச முடியாது. ப்ளஸ் அப்புறம் சினிமோட்டிக் ஸ்டைலில் எடுங்க அடிக்கிறாங்க. இந்த ஸ்டைலில் தான் என்னால் கொடுக்க முடியும். எனக்கு சினிமாட்டிக் ஸ்டைல்லாம் தெரியாது. நான் ஆக்சுவலாக ஒரு சமையல்காரன், ஷெஃப். நீங்கள் வந்து சமையலை வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிங்கன்னா நான் செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு வீடியோலாம் டிஃப்ரெண்ட்டாக எடிட்டிங்லாம் பண்ண தெரியாது. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ அது உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு மொக்க வீடியோ. ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. ஸோ இப்போ நம்ம புலாவ் உபினுக்கு உள்ளே என்ட்ரா இருக்கோம். என்ட்ரானவுடனே நமக்கு எல்லா இடத்துலையும் சைன் போர்டு வச்சுருப்பாங்க. சைன் போர்டு வச்சுருக்கும் போது நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்டுக்கு போகணும், ஏன்னா ஒரே நாளில் எல்லா பாயிண்ட்டுக்கும் நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டம். அரௌண்ட் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நாளில் போய்ட்டு பார்க்க முடியாது. ஸோ எந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிங்க. எந்த இடத்துல டிசைட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சின்ன மார்க்கெட் இருக்குது, புலாவ் உபின் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் நிறையா சைக்கிள் ஷாப், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது இருக்குது. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். மெயின்லேண்ட்லேருந்து சிங்கப்பூர் மெயின்லேண்டே எக்ஸ்பென்சிவ் தான். அதை விட இது கொஞ்சம் அதிகம். ஐயோ, தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டு ஒரு மொக்க சைக்கிள் கடையில் போய்ட்டு ஒரு சைக்கிள் எடுத்துட்டேன். நான் ஏற்கனவே இதை வேறு மொக்க வீடியோ விட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே ஒரு மொக்கையான சம்பவம் இன்றைக்கி நடந்தது. இந்த ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறீங்கள, ப்ளூ கலர் போர்டு போட்டு பைசைக்கிள் ஹியர் அப்படின்ட்டு மேலே கூட ரெட் கலரில் பைசைக்கிள்னு எழுதியிருக்குல்ல, அந்த ஷாப் போனேன். அவன் மண்டையே ஒரு மாதிரி தினிசாக இருந்துச்சு. அப்போவே யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல, எப்போ எடுப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு $10 இருந்து $30 வரலையும் சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால்,
நான் வந்து சோலோ ட்ரிப்பு அதுவும் இது பட்ஜெட் ட்ரிப்புங்கிறதால நான் $10 சைக்கிள் எடுத்தேன். சரி, $10க்கு ஒரு சைக்கிள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஓட்டலாம். நான் அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஓட்டி பார்க்க சொன்னால் நான் ஒரு 10 மீட்டர் வரையும் போயிட்டு வந்தேன், ஒன்றும் தெரியல. அதை எடுத்துக்கிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 300 மீட்டர் போயிருப்பேன். சரி, கொஞ்சம் மலை ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு அழுத்து அழுத்தலான்னு செயின் கலண்டுச்சு. ஆஹா, போச்சேடா, மாட்டிக்கிட்டமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போவே நான் சுதாரிச்சிருக்கணும். சுதாரிச்சிக்கிட்டு நான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு வேறு சைக்கிள் வாங்கிட்டு போயிருந்தேன்னா நான் தப்பிச்சிருப்பேன். அதையும் மீறி அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்கே போனதால ஒரே சோதனை காலமாகிடுச்சு எனக்கு. இன்னைக்கு ட்ரிப்பே ரொம்ப ஒரு சோதனை மிகுந்த ட்ரிப் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு அந்த சைக்கிள் என்ன ரொம்ப சோதிச்சிருச்சு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த சைக்கிளை நல்லா ஓட்டி பார்த்துட்டு பிரேக் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். எங்கள் நான் எடுத்த சைக்கிளில் கியர் இருந்தது. அந்த கியரை போட்டாலே செயின் கலலும். அப்புறம் அந்த மலை உள்ள ஏரியாவில் வந்து கியரை மாற்றாமல் போக முடியாது. வேறு கியரில் போட்டால் தான் கொஞ்சம் மிதிக்கிட்டு இதாக இருக்கும். இன்னைக்கு ட்ரிப்பு ஃபுல்லாகவே சைக்கிளை முக்கால்வாசி தூரம் தள்ளிக்கிட்டு வந்தது தான் வேடிக்கையும் கூட. ஏன்னா இப்போ இந்த போய்கிட்டு இருக்கிறதே ஒரு ஸ்லோ ஸ்பீடில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஏன் போய்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு மேலே முடியலை. அந்த சைக்கிளில் நிறைய இடத்துல இறங்கி நின்று தான் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு. உங்கள் ட்ரிப்பில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துடாமல் நல்ல சைக்கிள் கடை, அதுவும் நான் அந்த சொன்ன சைக்கிள் கடையில் மட்டும் போய் எடுத்துடாதீங்க. வேறு சைக்கிள் கடையில் நல்ல நீங்கள் என்ன பட்ஜெட் சூஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை. நல்ல சைக்கிளை தரமாக பார்த்து எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த ஐலாண்ட் ஃபுல்லாக ரவுண்ட் ஆடிங்க. இந்த ஐலாண்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிங்கப்பூர். ஏன் அதை சொல்கிறேன்னா, சிங்கப்பூரில் நீங்கள் நிறைய ஸ்கைஸ்கேப்பர் பில்டிங்ஸு, வானு உயர்ந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய ஒரு ரஷ்ஷான இடத்துலேருந்து வந்துட்டு எங்கேயோ பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி ஒரு அமைதியான இடத்த தான் தேடி நம்ம வந்திருக்கோம். அதுக்கான முக்கியமான அது பெஸ்ட் இடம்னு சொல்லலாம் அந்த இடத்த. ஸோ இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு ஃப்ரூட்ஸ் கார்டன் அப்படின்னு பிடிச்சி, சரி என்ன தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது, பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்தேன். நான் போன நேரம் எனக்குன்னு எதுவும் கிடைக்கல. அங்கே மேங்கோ ட்ரீஸ், லீச்சீஸ் இதெல்லாம் இருந்துச்சு. சப்போட்டா, அங்கு ரம்புட்டான், பலாப்பழம் மற்றும் இதர பழங்கள் இருந்தது. எனக்கு பேர் தெரியலை, அதெல்லாம் இருந்தது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு. மரங்கள் கொஞ்சம் பெரிய மரங்களாகவும் இருந்துச்சு, சின்ன மரங்களாகவும் இருந்துச்சு. போகிற வழியில் நான் பலாப்பழத்தெல்லாம் பார்த்தேன். பலாப்பழத்தை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கிட்ட நைஃப் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ பழங்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து துரியன் பார்க்கலாம். துரியன் பழம் வந்து நல்ல எக்ஸ்பென்சிவான பழம். இங்கே சிங்கப்பூரில் இந்த ஏரியாவில் அதிகமாக கிடைக்கிற பழம். ஸோ துரியன் மரங்கள் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள்லேருந்து சின்ன மரங்கள் வரலையும் இருக்கும். பலாமரமும் இதில் ஓரளவுக்கு பலாப்பழங்கள் இருந்தது, ஒரு 5-6 பலாப்பழங்கள் இருந்தது, ஒரு நல்ல பழுத்து இருக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தது. ஸோ இதை வந்து இந்த பறவைகள் எல்லாம் சாப்பிடும், இந்த கிராமத்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பறித்து நான் இதை ட்ரை பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்றும் செய்யலை, வந்துட்டேன். ஸோ உங்களோட ட்ரிப்புக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த இடத்தெல்லாம் போயிட்டு பாருங்கள். உண்மையிலேயே இதாக இருக்கும். இந்த பாருங்கள், மலையேற்ற மாதிரி இருக்குது, என் சைக்கிள் நகரவே மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஒரு ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வாக்கிங் ட்ரெயிலும் பண்ணலாம், சைக்கிளிங்கும் பண்ணலாம். என்னோடய பெஸ்ட் சஜஷன் என்னென்னா, சைக்கிளிங் என்ன மாதிரி பண்ணாமல் நல்ல சைக்கிளாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள். ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து இது ரொம்ப தூரம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி போனாலே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான இடம்னு சொல்லுவேன். போகிற வழியெல்லாம் உங்களுக்கு கிராமத்து வீடுகள் பாருங்கள், இதெல்லாம் சிங்கப்பூரில் வந்து ரொம்ப அரிது. கிராமத்து வீடுகள் இருக்கும், இந்த காட்டுக்குள்ளேயும் வீடு வச்சு தங்கியிருக்காங்க இவங்களுக்கு. இது புலப்பே வந்து அவங்க வந்து ஃபிஷிங் பண்ணுறது, இங்கே லோக்கலில் இந்த டூரிசம் இதை நம்பி தான் அவங்க சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் வச்சுக்கிட்டு இங்கே வர்ற டூரிஸ்ட் பீப்புளுக்கெல்லாம் கோல்ட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சின்ன சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்லாம். கூல் ட்ரிங்க்ஸ் செய்தாலும் உங்களோட உணவுப் பொருள்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம செக் ஜாவா ஐலாண்டை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிற வழியில் வந்து ஒரு சைன் போர்டு இருந்தது. அந்த சைன் போர்டில் தான் அதில் எந்த இடவை எப்படி ரூட் எப்படி போகிறது அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். என்னோட பெஸ்ட் சஜஷன் வந்து சைக்கிளில் வந்துடுங்க, நடந்து வராதிங்க, ரொம்ப தூரமாக இருக்கும். ஏற்கனவே பீப்புள் வந்து நடந்து வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இங்கே சைக்கிளிங் பண்ணியிருக்கலாம் அவங்க. நடந்து வர்றதும் ரொம்ப சீனரியாக இருக்கும், ஆனால் தனியாக வரும்போது நடந்து வராதிங்க. ஏன்னா இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதால நீங்கள் வந்து ரொம்ப டயர்டானாலோ இல்லை இது பண்ணாலோ ஒரு கடைகள் இது ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தூரமாக நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்து மலை ஏறுமுகமாக இருந்தது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதுவும் அந்த ஓட்ட சைக்கிளை வச்சுக்கிட்டு என்னால் ஏறவே முடியலை. ஸோ இப்போ வந்து மலை வந்து ஒரு மலை உச்சிக்கு வந்தாச்சு.
நம்ம ரூட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது, அதனால் நான் வந்து லைட்டாக தான் மிதிக்கிறேன். ஏன்னா அது ஏற்கனவே செயின் கலரும் அப்படிங்கிற எனக்கு தெரியும். ஸோ இப்போ வண்டி கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து என்னோடய கிம்பலை வந்து நான் ஸ்டெடியாக பிடிக்கணும். ஸ்டெடியாக பிடிச்சாதான் வந்து ஒரு கையில் தான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போகிறேன், ஒரு சைடில் வந்து என்னோடய கிம்பலை பிடிச்சிக்கிட்டு கேமரா காமிச்சிக்கிட்டே போகணும். ஸோ பேசிக்கிட்டே உங்கள்கிட்ட இந்த புலாவ் மீனோட ஹைலைட்ஸை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன். புலாவ் மீனில் வந்து நிறைய குவாரிஸ் இருக்குது, அங்கங்கே சின்ன சின்ன குளங்கள் ஏரிகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் போகிற வழியில் நிறையா ஏரிகளை பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்குது, காட்டு பன்றிகள் இருக்குது, குரங்குகள் இருக்குது, கிங்ஃபிஷர் பேர்ட் இருக்குது, அந்த வாட்டர் மானிட்டர் நாங்கள் நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி உடும்புகள் எல்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மழை சீசன்கிறதால கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. என்கிட்ட குடையும் இல்லை, எதுவும் இல்லை. நான் வேறு இந்த ஓட்டர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து என்னால் சரியாக பார்க்க முடியலை, சில இன்டீரியர் பிளேஸுக்கெல்லாம் போக முடியலை. கொஞ்சம் நல்ல சைக்கிளாக இருந்து நான் கண்டிப்பாக நான் போயிருப்பேன். ஆனால் என்னால் வந்து எனக்கே டவுட்டாக இருக்குது, நான் போவேணா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு மழை சீசனை சூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல கிளைமேட் உள்ள டைமில் வாங்க. சீனரிஸ் எல்லாமே உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ரோடும் இந்த இடத்துல ஓரளவுக்கு, இந்த இடத்துல தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது, மற்ற இடம் வரலையும் ரோடு நல்லாயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இடத்துல லெஃப்ட் எடுத்துகிட்டு இங்கே லெஃப்ட் எடுக்கணும். நான் தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன், அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பிட்டு வந்து இப்போ போகிறேன். இந்த இடத்துல வந்து மலை வந்து கொஞ்சம் ஏறுமுகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஏற முடியாது, என்னோடய சைக்கிள் ஏறலை, அதுக்கு மேலே நான் நடந்து இறங்கி தள்ளிக்கிட்டு தான் வந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 400 மீட்டர்ஸ் வந்துட்டிங்கன்னா திரும்பவும் ஸ்டீப்பாக வரும். அந்த ஸ்டீப்பில் வந்து ரொம்ப கவனமாக இறங்குங்க. ஸோ ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் மாதிரி தான் இது. நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். வரும்போது வர்ற வழியில் சீனரி, சின்ன சின்ன ஓடைகள் எல்லாம் இருந்துச்சு. மானிட்டர் ரிசார்ட்ஸ் பார்த்தேன். என்னோடய கண்ணால் பார்க்க முடிஞ்சு, கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு டிஸ்டன்ஸில் இல்லை அது. ப்ளஸ் குரங்குகள்லாம் நிறையா உட்காந்துருக்கும் இந்த பார்க்கில். அந்தந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹட் வச்சுருப்பாங்க, இதில் வந்து வெண்டிங் மெஷின் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வச்சில்ல, இதுக்கு அடுத்த இதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல வந்து வெண்டிங் மெஷின் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம காசு போட்டுட்டு கூல் ட்ரிங்க்ஸு, சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்து நம்ம போகிற வழியில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வேறது இங்கே பாருங்கள், என்ன மாதிரியே அந்த கடையில் சைக்கிள் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாவம், என்ன மாதிரியே பார்த்து வாங்காம வந்துட்டு இருப்பில் இருக்குது. நமக்கு பரவாயில்ல, இப்போ இந்த சைக்கிள் வந்து இப்போதைக்கு தொந்தரவு கொடுக்காமல் போயிட்டுருக்குது. அதை பார்த்துட்டே இன்னமும் தெரியல, திரும்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது, ஏற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ பாதைகள் வந்து கொஞ்சம் பள்ளமும் மேடமாக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்பீடாக போக முடியுது, தேவையான அளவுக்கு கன்வீனியண்ட்டாக போகுது. இந்த ஏரியாவில் நீங்கள் வரும்போது நீங்கள் மரங்கள்லாம் பார்க்கலாம். மரங்கள்லாம் ஒன்று ஒன்று 100 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம் பழமையான மரங்களை பார்க்கலாம். அப்படி ஒரு மரத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த பாருங்கள், சைடில் பாருங்கள், இந்த மரம் தான் புலாவபினோட ஓல்டஸ்ட் ட்ரீ. இது இந்த ட்ரீயை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து அவங்க வந்து கேமரா செட்டப் ப்ளஸ் லைட்டிங் செட்டப்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், கமோன் புலோய் அப்படின்னு போட்டிருக்கு, புலைன்னு போட்டிருக்கு. அதில் வந்து கேமரா, லைட்டிங் செட்டப்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. மரத்தை பாருங்கள் எவ்வளோ உயரம்னு பாருங்கள். அந்த நீங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட இந்த மரத்தை நீங்கள் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு பெரிய மரம் மரம்ச்சு ஒரே ஸ்ட்ரைட்டாக போனது. அந்த கிளைகள்லாம் அவங்க கழித்து விட்டாங்களா, இது நேச்சராகவே இப்படி இருக்கான்னு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மரம் இது. நான் இங்கே வந்ததில் இதை இந்த மரத்தை பார்த்தது ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மரத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த வெட்லாண்ட் ரிசர்வ் போனேன், செக் ஜாவா வெட்லாண்ட் ரிசர்வ். அதை பார்த்துட்டு அது ஏன்னா இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணேன்னா ரொம்ப லென்த்தாக போகும். இந்த வீடியோவே ஆல்மோஸ்ட் 18 மினிட்ஸ் இருக்குது. அந்த வீடியோ போட்டால் இன்னமும் இது ஒரு 1 ஹவருக்கான வீடியோவாக போயிடும். ஸோ அந்த இடத்த நான் கட் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்தேன். சரியான மழை, வர்ற வழியிலேயே திரும்பவும் அதே செயின் ப்ராப்ளம். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவர்கிட்ட ரீஃபண்ட் கேட்டேன், அட்லீஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு வயசான லேடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு, சிங்கப்பூர்லாம் தெரியுமா இது, ரீஃபண்ட்லாம் கொடுத்தா நாங்கள் எப்படி ஷாப் நடத்துறது அப்படின்னாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தேன், 2 சைனீஸ்காரங்க நின்னாங்க. அவங்க பேசுனதை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு, நான் சரி கேட்டது தப்பு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சைலண்ட்டாக நான் வந்துட்டேன். ஸோ நல்லபடியாக அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, போட்டில் ஏறியாச்சு. இப்போ பாய் பாய் புலா ஒபின் சி யூ கைன் அப்படிங்கிற வாக்கியத்தோட ஒரு பாய் சொல்லிட்டு புலா ஒபின்க்கு திரும்ப நம்ம சாங்கி வில்லேஜ் அந்த ஏரியாவுக்கு திரும்ப போயிட்டுருக்கோம், ஃபெரி டெர்மினலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஏரியாவுக்கு. மறக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களோட சாப்பாடு, உங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது அங்கங்கே கடைகள் இருக்கும், ஆனால் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி
இருக்காது ப்ளஸ் இது டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ப்ரைஸும் அதிகமாகவே இருக்கும் ஸோ இது ஒரு ஐலாண்டு ட்ரிப் அப்படிங்கிறதால உங்களுக்கு தேவையான சாப்பாடு உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் கேமரா கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு நல்ல கேமரா ப்ளஸ் உங்களுக்கு சைக்கிளிங் நல்ல சைக்கிளாக நீங்கள் ஹையர் பண்ணுங்கள் நம்ம வர்ற வழியில் கண்டெய்னர் ஷிப்லாம் கிராஸ் ஆகிட்டு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் உண்மையிலேயே ஒரு அழகான இடம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னோடய ட்ரிப் வந்து அவ்வளோ அமேசிங்காக போணுச்சு ஒரே ஒரு தலைவலி தான் அந்த சைக்கிள் தான் அந்த சைக்கிள் மட்டும் எனக்கு நல்ல சைக்கிளாக நான் எடுக்கும்போதே பார்த்து எடுத்துருந்தேன்னா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது இன்னுமே ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டு எனக்கு அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பேன் கொஞ்சம் சோதிப்பிடுச்சு ஸோ நம்ம போன போது அந்த அங்கிள் இந்த அங்கிள் வேறு அங்கிள் இவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வண்டியை ஓட்டுறாரு போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது இந்த ட்ரிப் வந்து ரிட்டர்ன் வரும்போது ரொம்பவே அழகாக இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த சாங்கி பீச் இது நம்ம கம்மிங் வீடியோ வர்ற வீடியோவில் நான் அப்டேட் பண்ணி விடுறேன் சூப்பராக இருக்கும் இந்த பீச்சு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும் அந்த பீச்சு ப்ளஸ் அந்த ஃபிஷர்மேன் எல்லாம் வந்து நின்றுட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதையும் நான் ஃபோட்டோ இது வீடியோ எடுத்தேன் அந்தளவுக்கு ஒரு அருமையான பீச்சு இந்த பீச்சுக்கு ஒரு நல்ல ஹிஸ்ட்ரியெலாம் இருக்குது அதை பற்றி நம்ம அப்புறம் சொல்லுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இது ஒரு மொக்க வீடியோ தான் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இது ஒரு மொக்க சூப்பரான மொக்க வீடியோ அப்படின்னு சொன்னேன் நான் காமிச்சிருந்த சீனரியெல்லாம் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எனக்கு நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த மொக்க வீடியோவோட ரிவ்யூ நீங்களே தான் எனக்கு சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு இது கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க நான் எதுக்கு இவ்வளோ தைரியமாக பேசியிருக்கேன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் வர மாட்டீங்க கண்டிப்பாக ஒரு 1 மினிட் 2 மினிட்லேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால தான் நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பப்பா நான் எதுவுமே கேட்கல நீங்கள் வீடியோவே பார்க்குறது இல்லை நான் எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னலாம் சொல்கிறது நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அது உங்களோட கெட்ட நேரம் ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற வீடியோவையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் ரொம்ப லக்கி பர்சன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஆஸ் யூஷுவல் நானும் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் எல்லா வீடியோவும் ஆனால் எந்த லைக்ஸும் ஏற மாட்டேங்குது எந்த கமெண்ட்ஸும் வர மாட்டேங்குது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் கூட மாட்டேங்குது பரவாயில்லை அதுக்காக நான் வீடியோவை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு கொண்டு தான் இருப்பேன் இந்த மாதிரி நல்ல வீடியோஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நான் தொடர்ந்து கொடுக்குறேன் ஸோ நம்ம இப்போ இறங்கிட்டோம் இறங்கிட்டு போட்லேருந்து இறங்கிட்டு நம்ம அந்த இந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான இதே செக் ஜாவா வெட்லான் வீடியோவோட உங்களுக்கு சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி